எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் கொல்லத்திலிருந்து வாரணாசிக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 9 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. சனாதனம் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதியின் தலைக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்த அயோத்தி சாமியார் மனம் வெதும்பி பேசியிருப்பதாகவும், தான் அதை வன்முறையாக கருதவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சனாதனத்துக்குள் செல்ல விரும்பவில்லை. எங்களுடைய இயக்கம், எங்களுடைய கொள்கை என்பது தனிப்பட்ட ஒரு கொள்கை, எங்களுடைய இயக்கம். இதில் நாங்கள் வந்து எப்போவுமே எல்லா மதத்தினையும் சமமாக கருதக்கூடியவர்கள், அனைத்து மதத்தவர்களும் மதிக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது எப்படி பார்க்குறது, நகைப்புவா பார்க்குறதா என்ன பார்க்குறதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு சாதுக்களே வந்து மனம் புழுங்கி மனம் மெதும்பி போய் பேசியிருக்காங்கன்னு எழுதுகிறேன். எனவே அந்த வகையில் தான் பார்க்கணும். அதை வந்து வன்முறையாக நான் கருதவில்லை என்றுதான் கருதுகிறேன். என்னை தனிப்பட்ட முறையில் எனக்கு 1000 கருத்து மாறுபாடுகள் இருக்கும். இயக்கம் என்று வரும்பொழுது இயக்கத்தினுடைய குரலாக நான் ஒழிக்க வேண்டும்.